ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் எஸ்ரா பவுண்ட் எழுதுன த பைசன் கேண்டோஸ் அப்படிங்கிற கேண்டோஸ் உடைய சமேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். எஸ்ரா பவுண்ட் 30th October 1885 1st November 1972 வரைக்கும் வாழ்ந்த ஒரு அமெரிக்கன் பாய்ட், அப்புறம் கிரிட்டிக்னே சொல்லலாம். த ஏர்லி மாடர்ன் போயட்ரிக்கு இவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். த இமேஜிசம் கான்செப்ட் வந்து கிளாசிக்கல் சைனீஸ் அப்புறம் ஜாப்பனீஸ் போயட்ரியிலேருந்து டிரைவ் பண்ணி டெவலப் பண்ண போயட் அப்படின்னா எஸ்ரா பவுண்ட் அப்படின்னே சொல்லலாம். இவருடைய ஃபேமஸ் ஒர்க் ரிப்போஸ்டஸ், ஹியூக் செல்வின் மௌபெர்லி, அப்புறம் த அன்ஃபினிஷ்ட் எபிக்கான த கேண்டோஸ் அப்படின்னு சொல்லலாம். கேண்டோஸ் அப்படிங்கிற இந்த வாக்கை 1915 வரைக்கும் எழுதுனதாக சொல்கிறாங்க. ரொம்ப லென்த்தியான ஒரு மாடர்ன் எபிக் போயம் த கேண்டோஸ் அப்படிங்கிற இந்த வாக். இட்டாலியன் போய்ட்டான டான்டேயோடைய டிவைன் காமெடி அதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காரு. டிவைன் காமெடியில் வந்து ஒரு 100 கேண்டோஸ் இருக்கும். இதில் எஸ்ரா பவுண்ட் 117 செக்ஷன் அல்லது கேண்டோஸ் எழுதியிருக்காரு. பட் இதுவுமே ஒரு இன்கம்ப்ளீட் ஒர்க் தான். எஸ்ரா பவுண்ட் 20s அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்க்கு முன்னாடி நிறைய அமெரிக்கன் லிட்ரரி மேகசின்ஸ்க்கு எடிட்டராக இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் கிரேட் பிரிட்டன் மேலே அவர் வச்சுருந்த ஃபெய்த் வந்து இல்லாமல் போயிருச்சு. ஸோ 1924 அந்த டைமில் வந்து எஸ்ரா பவுண்ட் இட்டாலிக்கு போயிட்டாரு. 1930s-40s முசோலினியோடைய ஃபேசிசம் அப்புறம் ஹிட்லர் இவங்களுடைய ஐடியாலஜிஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிட்டார். வேர்ல்ட் வார் 2 டைமில் இட்டாலியன் கவர்மெண்ட்டு எஸ்ரா பவுண்டுக்கு நிறைய பே பண்ணி ஒரு 100 ஆஃப் ரேடியோ ப்ராட்காஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனுடைய ரிசல்ட்டாக ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அப்புறம் சில ஜூஸ் எல்லாருமே 1945 அமெரிக்கன் ஃபோர்ஸால் ட்ரீசன் அப்படின்னு சார்ஜ் பண்ணப்பட்டு பைசால உள்ள ஒரு யூஎஸ் மிலிட்டரி கேம்ப்ல அஃபீஷியல் கஸ்டடியில் வைக்கப்பட்டிருந்தார். எஸ்ரா பவுண்ட் இட்டாலியில் அமெரிக்கன் கஸ்டடியில் இருந்தபோது எழுதின கேண்டோஸ் தான் த பைசன் கேண்டோஸ். இது வந்து 1948 பப்ளிஷ் ஆயிருக்கு. மோரோவர் இந்த கேண்டோ வந்து த லைப்ரரி ஆஃப் காங்கிரஸால 1949 பொலிஞ்சன் பிரைஸ் ஃபார் போயட்ரி அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்கு. இந்த பர்டிகுலர் கேண்டோ வந்து ரொம்ப கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணது அந்த பீரியடில். 1933 டைம் மேகசின் எஸ்ரா பவுண்டை எ கேட் தட் வாக்ஸ் பை ஹிம்செல்ஃப் டெனாஷியஸ்லி unhouse broken and very unsafe for children அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஹெமிங்வே கூட எஸ்ரா பவுண்ட் எழுதின த கேண்டோஸ் அப்படிங்கிற ஒர்க்கை த பெஸ்ட் ஆஃப் பவுண்ட்ஸ் ரைட்டிங் அண்ட் இட் இஸ் இன் த கேண்டோஸ் வில் லாஸ்ட் ஆஸ் லாங் அஸ் தேர் இஸ் இன் எனி லிட்ரேச்சர் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. இந்த ஒர்க்கை 20th century மாடர்னிஸ்ட் போயட்ரியில் முக்கியமான ஒர்க்காக கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த கேண்டோஸில் நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் சொல்லப்பட்டிருக்கோம். இந்த கேண்டோவுடைய ஏர்லியஸ்ட் பார்ட் வந்து புக் ஃபார்மாக 3 Mountain Press அப்படிங்கிற ப்ரெஸ்ஸால் 1925 எ டிராஃப்ட் ஆஃப் 16 கேண்டோஸ் அப்படிங்கிற டைட்டில் பப்ளிஷ் ஆயிருக்கு. அப்புறம் இந்த ஒர்க்குடைய கம்ப்ளீட் எடிஷன் வந்து நியூ டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிற ப்ரெஸ் மூலியமாக த கேண்டோஸ் அப்படிங்கிற டைட்டிலில் 1 to 120 அதாவது 1970 பப்ளிஷ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 1986 இட்டாலியன் கேண்டோஸ் மட்டும் ஆட் ஆயிருக்கு. அதாவது 72-73 அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஒர்க் தான். 1940s எஸ்ரா பவுண்ட் யூரோப்பில் நடந்த வாரில் முசோலினியோடைய ஃபேசிசம் சப்போர்ட் பண்ணது தான் ரொம்பவே பெரிய கான்ட்ரவர்சியாச்சு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பைசன் கேண்டோஸ். நிறைய கேண்டோஸ் எழுதியிருக்காரு. நியூ கேண்டோஸ், லியோபால்டைன் கேண்டோஸ், த சைனா கேண்டோஸ், த ஆடம்ஸ் கேண்டோஸ், த இட்டாலியன் கேண்டோஸ், த பைசன் கேண்டோஸ், ராக் ட்ரில், த்ரோன்ஸ், டிராஃப்ட்ஸ் அண்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் கேண்டோஸ், இந்த மாதிரி நிறைய டைட்டிலில் கேண்டோஸ் எழுதியிருக்காரு. நம்ம பார்க்க போகிற த பைசன் கேண்டோஸ் அப்படிங்கிறது கேண்டோ நம்பர் 74-84 வரைக்கும். இதை வந்து நியூ டைரக்ஷன்ஸ் அதாவது நியூயார்க்கில் உள்ள பப்ளிகேஷன் 1948 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் 1939 டைமில் வார் நடந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் எஸ்ரா பவுண்ட் வந்து இட்டாலியில் இருக்காரு. அப்போ அவருடைய இன்கம் என்ன அப்படின்னா ரேடியோ ப்ராட்காஸ்ட் தான். ஸோ அந்த ரேடியோ ப்ராட்காஸ்ட் மூலியமாக இவருடைய ஒப்பீனியன் நிறைய ஷேர் பண்ணுறாரு. குறிப்பாக கல்ச்சர், பாலிடிக்ஸ், எக்கனாமிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கனுடைய இன்வால்மெண்ட் இந்த யூரோப்பியன் வாரில் எப்படி இருக்குது, அப்புறம் ஆன்டி செமிட்டிசம் அப்படின்னா ஜூஸ் பீப்புளை பற்றின ப்ரிஜுடியூசஸ் இதை பற்றிலாம் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ 1943 எஸ்ரா பவுண்ட் ட்ரீசன் அப்படிங்கிற காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. இருந்தாலும் அவர் ஒரு லெட்டர் வந்து ஜட்ஜுக்கு இது வந்து தன்னுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. மே 3rd 1945
எஸ்ரா பவுண்ட் ரப்பாலோ அப்படிங்கிற பிளேஸ்ல இட்டாலியன் பார்ட்டிசன்ஸால அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அவரை ஜெனோவா அப்படிங்கிற பிளேஸ்ல வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிடிசி, அதாவது அமெரிக்கன் டிசிப்ளினரி ட்ரைனிங் சென்டர், பைசாவுடைய நார்த் பார்ட்ல இருக்கு, அதுக்கு May 22 அந்த பிளேஸ்க்கு டிரான்ஸ்பர் பண்ணப்படுறாரு. அந்த பிளேஸ்ல இவருக்கு ஒரு டைப் ரைட்டர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரீடிங்காக ஒரு பைபிளும் அப்புறம் ஒரு மூணு புக்ஸ் கொடுக்குறாங்க. கான்ஃபியூஷியஸுடைய சைனீஸ் டெக்ஸ்ட், ஜேம்ஸ் லெக் உடைய டிரான்ஸ்லேஷன் ஒர்க், அப்புறம் ஒரு சைனீஸ் டிக்ஷனரி. அங்க இவர மோரிஸ் எட்மண்ட்ஸ் பியர் எடிட் பண்ண பாக்கெட் புக் ஆஃப் வேர்ஸ் அப்படிங்கிற ஒரு காப்பியை பாக்குறாரு. அது வந்து லாட்டின்ல இருக்கு, அதாவது டாய்லெட் பிளேஸ் லாட்டின் அதுல இருக்கு. இந்த பைசன் கேண்டோஸ் ஃபுல்லாவே எஸ்ரா பவுண்ட் பிரான்சிஸ்கோ டெல் காஸ்கா அப்படிங்கிற இட்டாலியன் ரெனைசன்ஸ் பெயிண்டருடைய மார்ச் அப்படிங்கிற ஃப்ரெஸ்கோ முரல் பெயிண்டிங், அதுல மென்னெல்லாம் கிரேப் ஆர்பர் அதுல ஒர்க் பண்ற மாதிரி ஒரு பெயிண்டிங் வரையப்பட்டிருக்கும். அதையே நிறைய இடத்துல எஸ்ரா பவுண்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. இவர் மெமரிஸ்ல உள்ள நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருப்பாரு, குறிப்பா லண்டன் பாரிஸ்ல இவருக்கு அந்த சிட்டிஸ்ல நிறைய ரைட்டர்ஸ் தெரியும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த பைசன் கேண்டோஸ் எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா, எஸ்ரா பவுண்ட் வந்து டிடிசி அதாவது டிசிப்ளினரி ட்ரைனிங் சென்டர் வழியா ஃபீல்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பெர்சன்ஸ் பாக்குறாரு. அப்போ அவருக்கு முசோலினியோடைய டெத் நியூஸ் வருது, அதை கேட்கிறாரு. முசோலினி கூட அவங்களுடைய மிஸ்ட்ரஸ் தான கிளாரட்டா, அவங்களுமே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. மோரோவர் அவங்கள எல்லாருடைய பார்வைக்கும் தொங்க விட்டாச்சு அப்படிங்கிற நியூஸ் எஸ்ரா பவுண்டுக்கு வருது. இதை ஃபாலோ பண்ணி டிஎஸ் எலியட்டுடைய த ஹாலோ மேன் அப்படிங்கிற போயத்துடைய லாஸ்ட் லைனை ரெஃபரன்ஸாக சொல்ல நினைக்கிறாங்க, எ பேங்க் நாட் அ விம்பர். இது மாடர்னிஸ்ட் போயம் அப்படிங்கிறதுனால நிறைய ரெஃபரன்சஸ் வர்ற மாதிரி இருக்கும், நிறைய ஷிஃப்டிங் கூட உண்டு. இப்போ போயம் எங்கே ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா ஒடிசியஸ், அப்புறம் நிறைய மூமெண்ட்டுடைய இமேஜஸ், குறிப்பாக த வீனஸுடைய மூமெண்ட் ஸ்கைல எப்படி இருக்கு, வீனஸ் அப்படிங்கிறத லூசிஃபர் அப்படின்னு ரெஃபர் பண்ணியிருக்காரு, அப்புறம் மீட்டியஸுடைய மூமெண்ட், அப்புறம் ஷெரக்கோ அதாவது விண்டுடைய மூவ்மெண்ட் எல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்காரு. இப்போ அகெயின் எஸ்ரா பவுண்டுடைய பர்சனல் சிச்சுவேஷன், தன்னுடைய சிச்சுவேஷனை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அதாவது வித்தவுட் ஃப்ரீ ரேடியோ ஸ்பீச் இஸ் அஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வான்ஜினா அப்படிங்கிற ஆஸ்திரேலியன் காட், அவருடைய ஃபாதர் வந்து அந்த வான்ஜினா அப்படிங்கிற காடுடைய மவுத்தை க்ளோஸ் பண்றது மூலியமா நிறைய திங்ஸை வந்து இவர் கிரியேட் பண்றது ஸ்டாப் ஆகுது அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸை இங்க கோட் பண்றாரு. அதுக்கப்புறம் நிறைய காடஸஸை கூட இவர் டிஸ்கிரைப் பண்றாரு, குறிப்பா ஆஃப்ரோடைட், சிகிஸ்முண்டோ, மெலடெஸ்டா, அதை பத்திலாம் ரெஃபர் பண்றாரு. இது வந்து ஒரு லாங்கஸ்ட் கேண்டோ அப்படின்னே சொல்லலாம். அந்த உலு வைட் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவுடைய ரெயின் காட். இது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, எஸ்ரா பவுண்டுடைய அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அது மூலயமா நிறைய விஷயம் இவர் சொல்ல நினைச்சாரு, அதெல்லாமே ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த ஒடிசியஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு இல்லையா, அதை எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, எஸ்ரா பவுண்ட் தான் ஒடிசியஸ் அப்படின்னும் ஆய்டஸ் அப்படிங்கிறதா டிஸ்கைஸ் பண்ணியிருக்காரு. ஆய்டஸ் அப்படின்னா நோ மேன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஹீரோ வந்து ஒடிசியில சைக்ளாப்ஸ் அப்படிங்கிற எபிசோட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேண்டோஸ் வந்து ஒரு மாடர்ன் போயட்ரி அப்படிங்கிற, அதாவது மாடர்னிஸ்ட் போயட்ரி அப்படிங்கிற ஜானர்ல வர்றதுனால நிறைய அலூஷன்ஸ் இருக்கும், ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸுமே நிறைய இருக்கும். இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான டெக்ஸ்ட் தான். அதை ஃபாலோ பண்ணி சைனீஸ் வான் ஜின், அதாவது எ மேன் வித் அன் எஜுகேஷன் அப்படிங்கிற கான்செப்டுக்கு மூவ் ஆகிறாரு. இந்த கேண்டோஸ் 74ல் நிறைய காடஸுடைய விஷன் வந்து போயட்டோடைய டென்ட்ல இருக்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. சைனீஸுடைய ஹோலி மவுண்டெயினான தைசன் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணியிருப்பாரு. குவானான் அதாவது புத்திஸ்ட் காடஸ் ஆஃப் மர்சி, சிகிஸ் மாண்டோஸுடைய லவரான ஐக்ஸோட்டா, அப்புறம் ஆஃப்ரோடைட்டையும் சொல்லியிருக்காரு. ஆப்பிரிக்கன் டேலான கசாயர்ஸ் லூட் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற வாகடு அப்படிங்கிற சிட்டியை எஸ்ரா பவுண்ட் மென்ஷன் பண்ணுறாரு. அந்த சிட்டி வந்து 4 times ரீபில்ட் பண்ணப்பட்டிருக்கு, அதாவது 4 walls 4 gates 4 tower கார்னரில் இருக்குது. இது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் என்டூரன்ஸ். இந்த பர்டிகுலர் பிளேஸை அவர் இருக்கிற இந்த அமெரிக்கன் டிசிப்ளினரி ட்ரைனிங் சென்டர் கூட கம்பேர் பண்ணி எழுதுறாரு. இந்த கேண்டோ நம்பர் 74 எப்படி கம்ப்ளீட் ஆகுது பாருங்க, பென் ஜான்சனுடைய போயத்தை ஒரு ரெஃபரன்ஸாக சொல்லி முடியுது. அதாவது அந்த லெத்தே அப்படிங்கிற கிரீக் மித்தாலஜியில் வர்ற த ரிவர் ஆஃப் கம்ப்ளீட் ஃபர்கட்ஃபுல்னஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை சொல்லி கம்ப்ளீட் பண்ணுறாரு. கேண்டோ 75 அவுட் ஆஃப் ஃப்ளகிதான் அப்படிங்கிற லைன் மூலியமாக ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ளகிதான்ங்கிறது கிரீக் மித்தாலஜி படி ஹேட்ஸில் உள்ள ரிவர் ஆஃப் ஃபயர் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் கேண்டோ. இந்த கேண்டோவில் ஜெர்மன் ஆர்கனிஸ்ட் அப்புறம் கம்போசரான பிக்ஸ்டிஹியூட், அப்புறம் லூட்விக் கிளேக்ஸ், அப்புறம் ஜெர்மன் ஆந்த்ரோபாலஜிஸ்டான இவர் ஜெர்மன் கம்போசரான கெர்ஹார்ட் முன்ச்சுடைய வயலின் அரேஞ்ச்மெண்ட், லீ சாட் டெஸ்
ஆய்சியக்ஸ் அப்படிங்கிற ஓல்டர் பீஸ் பிரெஞ்சு கம்போசரான கிளமெண்ட் ஜெயின் குயினால் கம்போஸ் பண்ணப்பட்ட அந்த மியூசிக் வந்து எஸ்ரா பவுண்டுக்கு இந்த பேர்ட்ஸோடைய சவுண்டு அந்த மியூசிக்கு ரிலேட் ஆகிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஃப்ரெஞ்ச் கம்போசரான கிளமெண்ட் ஜெயின் குயின்னுடைய கோரல் ஒர்க்கான லீச் அண்ட் டெஸ் ஆய்சியக்ஸ் அப்படிங்கிற ஏன்ஷியன்ட் சாங் வந்து எஸ்ரா பவுண்டுடைய மைண்டில் ஒரு மியூசிக்கல் எஃபெக்ட் கிரியேட் ஆகுது இல்லையா, அது வந்து அந்த டிசிப்ளினரி ட்ரைனிங் சென்டரில் உள்ள ஃபென்ஸில் இருக்கிற பேர்ட்ஸ் பாடுற மாதிரி இருக்குது அவருக்கு. இப்போ கேண்டோ 76 அண்ட் அப்படின்னு பிகின் ஆகுது இந்த கேண்டோ. இதில் எஸ்ரா பவுண்டுடைய ரூமில் நிறைய காடஸ் வந்து வர்ற மாதிரி ஒரு விஷன். எஸ்ரா பவுண்டுடைய ரூமான ரபால்டோ ஹில் சைடில் இருக்கு இல்லையா, அங்கேருந்து அப்படியே அந்த சீன் வந்து ஷிஃப்ட் ஆகுது. மாண்ட் சேகர், அதுக்கப்புறம் பாரிஸ், அதுக்கப்புறம் ஜீன் காக்டியூ அப்படிங்கிற ஃப்ரெஞ்ச் பாயட் கூட இவர் ஸ்பெண்ட் பண்ண அந்த மெமரிஸ்லாம் இவருக்கு ஞாபகம் வருதான். அதை ஃபாலோ பண்ணி வெனிஸில் நடந்த சில மெமரிஸ், அப்புறம் அமெரிக்கன் ரெவல்யூஷன், அது போக நிறைய விஷன்ஸ் அவருக்கு வருதான். அப்படி மெமரி ஒவ்வொரு இடமா ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கும்போது இவர் வெனிஸில் இருக்கும்போது இவருடைய ஃபஸ்ட்டு போயட்ரி புக்கான லியூம் ஸ்பென்டோ அப்படிங்கிறத டெஸ்ட்ராய் பண்ணிடக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணதை ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. அது போக தான் வந்து ஒரு போயட்டாக தான் ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் மைண்டில் இருந்ததான் அப்போ. பட் இப்போ எங்கே இருக்காரு, த டிசிப்ளினரி ட்ரைனிங் சென்டரில் இம்ப்ரெசன் பண்ணப்பட்டிருக்காரு இல்லையா, ஸோ அதை நினச்சி பார்க்குறாரு. இந்த கேண்டோ 76 எப்படி கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா, எஸ்ரா பவுண்டுடைய ரூமில் நிறைய காடஸஸோட விஷன் வந்தது இல்லையா, அந்த காடஸஸ் எல்லாமே ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி மாறி போயட்டோடைய டென்ட்டை விட்டு போகிற மாதிரி இந்த கேண்டோ கம்ப்ளீட் ஆகுது. இந்த கேண்டோவில் சாஃபோ ஹோமரை பற்றி கூட ரெஃபர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் கேண்டோ 77, இது எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஆப்னர் அப்படிங்கிற இந்த டிசிப்ளினரி ட்ரைனிங் சென்டரில் உள்ள இன்னொரு பிரிசனருடைய இமேஜோட ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஆப்னரை பார்த்த உடனே எஸ்ரா பவுண்டுக்கு தன்னுடைய காலேஜ் டேஸ், அதாவது நியூயார்க் கிளின்டன் அப்படிங்கிற பிளேஸில் ஸ்பெண்ட் பண்ண காலேஜ் டேஸ் நினச்சி பார்க்குறாரு. நிறைய இமேஜஸ், அதாவது ஸ்கை, கிளவுட், சன், இந்த டான்சிங் மொமெண்ட்ஸ்லாம் ஞாபகத்துக்கு வருது. World War II எண்ட் ஆகுது. கான்ஃபியூசியஸுடைய லாங்குவேஜ் யூசேஜ் பற்றி சொல்கிறாரு. அப்புறம் ஜாப்பனீஸ் டான்சரான மிக்கியோ இட்டியோ அவர் கூட எஸ்ரா பவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாரு. WB ஈட்ஸ் கூட லண்டனில், அப்புறம் டூப்ளின்ல உள்ள கார் டிரைவர் அரிஸ்டாட்டில், பேசில் பன்டிங், ஜேம்ஸ் ஜாய்ஸ் அவங்களோட வொகாபுலரி, அப்புறம் US ஆர்மி அப்படி நிறைய விஷயத்த சொல்கிறாரு. இப்போ அகெயின் அந்த காடஸஸ் வந்து நிறைய டிஸ்கைஸில் அப்பியர் ஆகுது. அவாய்ஸ் ஹெனியா அப்படிங்கிறத த ஸ்பிரிட் ஆஃப் ஜெலசி, ஐ நோ இ அப்படிங்கிற நோ பிளேலேருந்து எஸ்ரா பவுண்ட் டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு ஒர்க் தான். அந்த ஃபார்மில் காடஸஸ் அப்பியர் ஆகிற மாதிரி இவருக்கு தோணுது. இந்த கேண்டோ எப்படி கம்ப்ளீட் ஆகுதுன்னு பாருங்கள். டயோனிசஸ், அதாவது காட் ஆஃப் கிரேப் ஹார்வெஸ்ட், வைன் மேக்கிங், ஃபர்டிலிட்டியை இன்வோகேட் பண்ணுற மாதிரி இந்த கேண்டோ 77 கம்ப்ளீட் ஆகுது. The invocation of Dionysus அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த டயோனிசஸ் தான் ஜாகிரியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேண்டோவில் நிறைய சைனீஸ் ஐடியோகிராம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கேண்டோ 78 பார்க்கலாம். மவுண்ட் இடா உடைய இமேஜ் காட்டி இந்த கேண்டோ ஸ்டார்ட் ஆகுது. மவுண்ட் இடா அப்படிங்கிறது கிரீக் மித்தாலஜியில் ஜட்மெண்ட் ஆஃப் பாரிஸ் மாதிரி, அதாவது ட்ரோஜன் வாரில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். அந்த ட்ரோஜன் வாரில் வந்து ஹெலன் அப்டக்ட் பண்ணிட்டாங்க, ப்ராஃபட்டஸ் கசண்ட்ரா அவங்களுமே என்ஸ்லேவ் பண்ணப்பட்டாங்க இல்லையா. இப்போ இந்த இன்சிடெண்ட்டை எஸ்ரா பவுண்ட் வார் அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக் வார் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஈவெண்ட்ஸாக ரெஃபரன்ஸாக சொல்ல நினைக்கிறாங்க. குறிப்பாக முசோலினி, இப்போ அவரை சார்ந்த ஐடியாஸான அந்த ஃபேசிசம், முசோலினி மட்டும் இல்லாமல் எஸ்ரா பவுண்டை அட்மையர் பண்ண நினைக்கிற சில கிரேட் லீடர்ஸையும் சொல்கிறாரு. குறிப்பாக ரோமன் எம்பரர்ஸான ஜஸ்டினியன், அப்புறம் டிட்டுவஸ், ஆண்டோனியஸ் இதெல்லாம் சொல்கிறாரு. இவங்களெல்லாம் வர்ச்சுவஸ் ரூலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. லாரன்சோ டி மெடிசி அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒடிசியில் உள்ள நாசிகா எபிசோடில் இந்த ஸ்டாம்ப் ஸ்கிரிப்டை பற்றியும் மென்ஷன் பண்ணுறாரு. கான்ஃபியூசியஸுடைய கிளாசிக்கல் ஒர்க்கான ஆனல்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம், அதில் தெர் ஆர் நோ ரைட்டியஸ் வார்ஸ் அப்படின்னு சொன்ன கான்செப்டை இந்த கேண்டோவில் திரும்ப சொல்லியிருக்காரு. இப்போ கேண்டோ 79 பார்க்கலாம். இதனுடைய பிகினிங்கில் மூன் கிளவுட்ஸ் அப்பியர் ஆகுது. இவர் பார்க்குற எல்லா இமேஜ், அதாவது மூன், கிளவுட், டவர் எல்லாமே ரொம்ப ஒயிட்டாக இருக்கிறதாகவும், ஃபர்தராக என்ன பார்க்குறாரு அப்படின்னா ஒரு 8 பேர்ட்ஸ் 3 வயர்ஸ் அப்படிங்கிற இமேஜ், அது வந்து மைண்டுக்கு வந்து ஒரு மியூசிக்கல் நோட்டை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குதான். ஸோ அகெயின் அந்த மியூசிக்கல் நோட்டை கிரியேட் ஆகுது.
டியூபாஸ் கவுண்டர் பாயிண்ட் பீத்தோவன் அது மாதிரியான மியூசிக்கல் எஃபெக்ட் கேட்குறதா சொல்கிறாரு. அப்புறம் அந்த பேர்டுடைய இமேஜ் வந்து அகெயின் அண்ட் அகெயின் அப்பியர் ஆகுது, அதாவது டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷனாக அப்பியர் ஆகிற மாதிரி, குறிப்பாக கம்போசர்ஸ் எக்கனாமிக்ஸ் பாலிட்டிக்ஸ் காட் காடஸாக அப்பியர் ஆகிற மாதிரி இவருக்கு தோணுது. இந்த கேண்டோ டயோனிசஸ், அதாவது த கிரீக் காட் ஆஃப் வைன் ஃபர்டிலிட்டி எக்ஸ்டசிக்கு ஒரு ப்ரேயர் ப்ரே பண்ணுற மாதிரி கம்ப்ளீட் ஆகுது. அப்படி ப்ரே பண்ணும்போது அந்த டயோனிசஸ் அப்படிங்கிற கிரீக் காட் ஒரு சேக்ரட் லிங்க்ஸ், லிங்க்ஸ் அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ்டு வைல்ட் கேட் அப்படின்னே சொல்லலாம், அந்த ஃபார்மில் டிஸ்கைஸ் ஆகி இருக்கிற மாதிரி இவருக்கு தோணுதான். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த கேண்டோவில் அவர் பார்த்தார் இல்லையா, அந்த பேர்ட்ஸ் வந்து அந்த ஃபென்ஸில் இருந்து, அதாவது அந்த வேலியில் உட்காந்துருக்கு, அதுலேருந்து ஒரு மியூசிக்கல் சவுண்டு கொடுக்குது. அதை கேட்கும்போது வுல்ஃப் கேங் மோசார்ட்ஸ், அதுக்கப்புறம் மார்ஷல் ஃபிலிப் பி டைன் இவங்களுடைய மியூசிக்கல் கம்போசிஷன்ஸ் இவருக்கு கேட்குற மாதிரி இருக்கும். இப்போ கேண்டோ 80 பார்க்கலாம். இதுவுமே அந்த டிசிப்ளினரி ட்ரைனிங் சென்டரில் தான் நடக்குது. அப்போ எஸ்ரா பவுண்டுக்கிட்ட ஒரு ரெசிடென்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாராம், அதாவது நான் வந்து ஃபெடரல் க்ரைம் எதுவும் பண்ணலை, சின்ன மிஸ்டேக் பண்ணதுக்காக என்னையும் இங்கே கொண்டு வந்து போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஷேர் பண்ணுறாரு. இதுவுமே ஒரு லாங்கஸ்ட் கேண்டோ தான். இதில் அகெயின் எஸ்ரா பவுண்ட் லண்டன் பாரிஸ் ஸ்பெயினில் நடந்த மெமரிஸை ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்குறாரு. குறிப்பாக வால்டர் ரூமெல், இவர் வந்து ஒரு ப்ராமினன்ட் பியானிஸ்ட், இவர் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை நினச்சி பார்க்குறாரு, குறிப்பாக அது வேர்ல்ட் வார் ஃபர்ஸ்ட்டுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் எலியட் வின்ஹாம் லீவிஸ் ஆன இங்கிலீஷ் ரைட்டர், அப்புறம் லாரன்ஸ் பின்யன், இவர் வந்து ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் பாயட், இவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த மெமரிஸையும் நினச்சி பார்க்குறாரு. அதை ஃபாலோ பண்ணி ஆஃப்டர் மேத் ஆஃப் வார், அதாவது வார்க்கு அப்புறம் ஈட்ஸுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஐரிஷ் சிவில் வார் டைமில் எப்படி இருந்தது, அதே மாதிரி தான் இப்போ கண்டெம்பரரி சுச்சுவேஷனும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிலேட் பண்ணுறாரு. அதை ஃபாலோ பண்ணி சாண்ட்ரோ பாட்டிசெல்லி அப்படிங்கிறவங்க ஒரு இயர்லி ரெனைசன்ஸ் இட்டாலியன் பெயிண்டர், அவங்க பீரியடில் பெயிண்டிங் ஸ்பிரிட் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் டிக்ளைன் ஆச்சு. ஆனால் 20th செஞ்சுரியில் மாரி லாரன்சன் அப்படிங்கிற ஃப்ரெஞ்ச் பெயிண்டரால் எப்படி அந்த பெயிண்டிங் ஸ்பிரிட் வந்து ரெக்கவர் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் சொல்கிறாரு. அதே மாதிரி ஒடிசியஸ் உடைய ஒர்க் ஸ்டைலில் த வால்ட் பிட்மேன், ரிச்சர்ட் லவ்லேஸ், சாரி அவங்களுடைய அந்த ஆந்தாலஜி ஆஃப் பொயட்ரி மூலியமாக அதே கிளாசிக்கல் ஸ்டைலில் திரும்ப ரிவைவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் இவங்களுடைய ஒர்க், அதாவது வால்ட் பிட்மேன் ரிச்சர்ட் லவ்லேஸுடைய பொயட்ரி ஆந்தாலஜி வந்து அந்த கேம்புடைய டாய்லெட் பிளேசஸில் இவர் ஃபவுண்ட் அவுட் பண்ணதாக சொல்கிறாரு. நிறைய பிரிசனர்ஸ் ஒடிசியஸுடைய க்ரூவை மென் ஆஃப் நோ ஃபார்ச்சூன் அப்படின்னு கம்பேர் பண்ணுறாங்க. இந்த கேண்டோ எப்படி கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா, ஒன்று வந்து ப்ரௌனிங்குடைய ஒர்க்காலையும், இன்னொன்று எட்வர்ட் ஃபிட்ஜெரால்டுடைய ரூபயாட் ஆஃப் ஒமர் கயாம் அப்படிங்கிற பேசேஜாலையும் கம்ப்ளீட் ஆகுது. இது மூலியமாக எஸ்ரா பவுண்ட் தன்னுடைய யூத் பீரியடில் லண்டனில் இருந்ததை நினச்சி லேமெண்ட் பண்ணுறாரு. மோரோவர் இந்த கேண்டோவில் ஐடியா ஆஃப் ரெசரக்ஷன், அப்புறம் இங்கிலீஷ் ரூலிங் ஹவுசஸ் உடைய பவர் ஸ்ட்ரகிள், அப்புறம் 15th செஞ்சுரியில் நடந்த அந்த வார் ஆஃப் ரோசஸ், அப்புறம் இங்கிலீஷுடைய சிவில் வார்ஸை சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் கேண்டோ நம்பர் 81. இந்த கேண்டோ எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா, கிரீக் காடான ஜியஸ் சிரியஸ், அதாவது டிமீட்டருடைய பாசம்ல சாஞ்சிருக்கிற மாதிரி ஒரு இமேஜோட ஸ்டார்ட் ஆகுது. இந்த சிரியஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, ஹார்வெஸ்டுடைய காடஸ், அது மட்டும் இல்லாமல் அர்த்துடைய ஃபர்டிலிட்டி அப்படின்னே சொல்லலாம். இந்த இமேஜை ஃபாலோ பண்ணி மவுண்ட் டைசன், அதாவது சைனாவில் உள்ள சேக்ரட் மவுண்டனுடைய இமேஜை சொல்கிறாரு. இந்த மவுண்டன் வந்து பிளானட் வீனஸுடைய கண்ட்ரோலில் இருக்கான், அதாவது டான்க்கு முன்னாடி பிளானட்டுடைய கண்ட்ரோலில் தான் இந்த மவுண்டன் இருக்கான். ஸோ இது வந்து ஒரு சேக்ரட் மவுண்டன் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய இமேஜ் சொல்கிறாரு. அதை ஃபாலோ பண்ணி எஸ்ரா பவுண்டுடைய ஃபெல்லோ போயட்டான பாசில் பஞ்சிங் கேனரி ஐலாண்டில் உள்ள ஆனுவல் ஃபியஸ்டா பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இந்த ஃபியஸ்டா வந்து அந்த வில்லேஜஸுடைய ஸ்டோரியை கமெமரேட் பண்ணுற மாதிரி இருக்குமா, அந்த வில்லேஜஸ் வந்து ஜீசஸ் கிரைஸ்டுடைய டெத் அப்புறம் ரெசரக்ஷன் இந்த பீரியடில் வந்து ட்ரம்ஸ் பீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்டோரியை கமெமரேட் பண்ணுறதுக்காக இந்த ஆனுவல் ஃபியஸ்டா அந்த கேனரி ஐலாண்டில் செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டிஎஸ் எலியட், ஜான் ஆடம்ஸ், தாமஸ் ஜெஃபர்சன், அப்புறம் ஸ்பானிஷ் அமெரிக்கன் ஃபிலாசபர் ஜார்ஜ் சான்டேயானா, இவங்கள பற்றின ரெஃபரன்சஸ்லாம் எஸ்ரா பவுண்ட் யூஸ் பண்ணியிருக்காரு. அதை ஃபாலோ பண்ணி அவர் நேச்சர் இமேஜரி வருது, அப்புறம் லவ்வுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறாரு. சிம்பிளிஃபைடாக சொல்லணும் அப்படின்னா, எஸ்ரா பவுண்டுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வேர்ல்டுடைய ரெவல்யூஷன் அப்படிங்கிறது மாடர்னிஸ்ட் பொயட்ரி மூலியமாக தான் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் கேண்டோ நம்பர் 82.
இதனுடைய பிகினிங் எப்படின்னு பாருங்க. ஸ்கையை டிஸ்கிரைப் பண்றாரு கிளவுட்ஸ் ஹண்டிங் டாக் அப்படின்னும், அதுல உள்ள கான்ஸ்டலேஷன்ஸ ஓரியான் த ஹண்டர் அப்படின்னும், அப்புறம் சிரியஸ் டாக் ஸ்டார் அப்படின்னும் ரெஃபர் பண்றாரு. இந்த பேசேஜ்லையும் எஸ்ரா பவுன் தன்னோட லண்டன் மெமரிஸையும் அங்கே ரீட் பண்ண பாக்கெட் புக் ஆஃப் வேர்ஸ் அப்படிங்கிறதையும் ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்குறாரு. இதில் எஸ்ரா பவுன் ஸ்வின்பர்னுடைய ஒர்க்கில் சொல்லப்பட்டிருக்க அந்த க்ரீக் குவாலிட்டிஸை தன்னால் கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி லேமன் பண்ணுறாரு. அது போக வில்ஃப்ரெட் சாவென் பிளண்ட், அப்புறம் ரூயார்ட் கிப்ளிங், ஃபோர்ட் மேக்டாக்ஸ் ஃபோர்டு, அப்புறம் வால்ட் விட்மேன், ஈட்ஸ், இன்னும் சில ரைட்டர்ஸை அவங்களுடைய ஒர்க்கையும் செலிப்ரேட் பண்ணுறாரு. இப்போ அகெயின் எஸ்ரா பவுண்ட் அந்த டிடிசியில் உள்ள அதர் ரெசிடென்ட்ஸான ஜெஃபர்ஸ், லோவல், ஹார்லி அவங்களோட இமேஜை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. கேண்டோ 78 சொன்ன த ஆனல்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம்ல தெர் ஆர் நோ ரைட்டியர்ஸ் வார் அப்படிங்கிற விஷயத்த அகெயின் சொல்கிறாரு. இந்த கேண்டோவில் உள்ள லாஸ்ட் லைன் அகெயின் அந்த பேர்ட்ஸ் வந்து வயரில் இருந்து ஒரு மியூசிக்கல் நோட் கிரியேட் பண்ணுச்சு இல்லையா, அந்த பர்டிகுலர் இமேஜையே திரும்ப இந்த கேண்டோ 82 லாஸ்ட்டாக கொண்டு வர்றாங்க. இப்போ நம்ம கேண்டோ 83 பார்க்கலாம். இது எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா, கிரீக் லேட்டின் வேர்ட்ஸ் அப்புறம் ஃப்ரேசஸ், அதாவது குறிப்பாக இந்த வாட்டர் அப்புறம் பீஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு உண்டான மீனிங் சொல்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இந்த இமேஜ் ஆஃப் வாட்டர் அண்ட் லைட்டுங்கிற கான்செப்டை பிண்டர், அப்புறம் ஜார்ஜ் ஜெமிஸ்டாஸ் பில்டன், அப்புறம் ஜான் ஸ்காட்டர்ஸ் யூரிக்னியா, அப்புறம் த மெரிமேட் கார்விங்ஸான பியட்ரோ லாம்பார்டோ, அப்புறம் ஹெராக்ளிட்டஸோடைய ஃப்ரேஸ் பேண்டா ரீவ் அப்படின்னா எவ்ரி திங் ஃப்ளோஸ் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி கொடுக்குறாரு. இந்த பர்டிகுலர் பேசேஜ் வந்து ட்ரையாட் கிரீக் மித்தாலஜி படி இவர் வந்து ஒரு ட்ரீ நெம், அது வந்து டெத் சென்டென்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பேசுகிற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் வைல்டு அனிமல்ஸ்க்கெலாம் கேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதை பற்றியுமே இந்த ட்ரையாட் பேசுதான். மோரோவர் சைனீஸ் கன்ஃபியூஷியன் ஃபிலாசபரான மென்சியஸோடைய ரைட்டிங்ஸ் படி ஈக்விட்டி அப்படிங்கிற விஷயத்த கவர்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாரு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எஸ்ரா பவுண்டுக்கு இந்த டெத் பெனால்ட்டி அப்புறம் அனிமல்ஸை வந்து கேஜில் போடுறது இந்த மாதிரியான கான்செப்டில் ஒரு ஒப்பீனியனே கிடையாது. இதில் அகெயின் கேண்டோ நம்பர் 81 சொன்ன அந்த மவுண்ட் டைசன் இமேஜ் கொண்டு வர்றாரு. அப்புறம் ரைசிங் சன் அவருடைய இமேஜ், அது வந்து ஒரு கோல்டன் ஐ மாதிரி இருக்குதான், க்ளவுடுக்கும் மவுண்டெயினுக்கும் நடுவில் அதை பார்க்குறதுக்கு ஒரு கோல்டன் ஐ அப்படின்னு சொல்லி அந்த லைட்டோட பியூட்டியை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்கிறாரு. அகெயின் பாஸ்ட் மெமரிஸை ரெக்கலெக்ட் பண்ணுறாரு, குறிப்பாக 1913-15 இவருடைய ஜாபை பற்றி சொல்கிறாரு. அதாவது அப்போ டபிள்யூபி எய்ட்ஸோடைய செக்ரட்டரியாக நம்ம எஸ்ரா பவுண்டு இருந்த அந்த டைமை ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்குறாரு. அப்போ டபிள்யூபி எய்ட்ஸோடைய ஐசைட் கிளியராக இல்லாததுனால அவருக்கு வந்து இவர் ரீட் பண்ணி காட்டணுமா அந்த விஷயத்தையும் சொல்கிறாரு. ஸோ ஐஸ் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அது வந்து எப்படி வேர்ல்டுக்கு சன்னுடைய பவர் வந்து ஒரு சோர்ஸ் மாதிரி இருக்கும், அதே மாதிரி ஹியூமன் பீயிங்க்கு வந்து ஐஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த ஸ்கையை ஃபர்தராக யூஎஸ் செனட்க்கு அப்படியே ரெஃபர் பண்ணி இந்த கேண்டோவை கம்ப்ளீட் பண்ணுறாரு. இப்போ இந்த பைசன் கேண்டோஸோடைய லாஸ்ட் கேண்டோ, அதாவது கேண்டோ நம்பர் 84 பார்க்கலாம். இதில் எஸ்ரா பவுண்ட் தன்னுடைய ஒய்ஃபான டாரதிக்கு எழுதுன ஃபஸ்ட்டு லெட்டரை பற்றி ரெஃபர் பண்ணுறாரு. சாரி, அதாவது எஸ்ரா பவுண்டுடைய ஒய்ஃபான டாரதி, இவங்க இந்த டிசிப்ளினரி ட்ரைனிங் சென்டரில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எழுதின அந்த ஃபஸ்ட்டு லெட்டர், அதாவது அக்டோபர் 8 இவங்களுக்கு அவங்க ஒய்ஃப்ட இருந்து அந்த லெட்டர் வந்திருக்கு. அதில் சில நியூஸ் இருக்குது, என்னெல்லாம்னு பாருங்கள். ஜேபி அண்ட் கோல்டு அப்படிங்கிற யங் இங்கிலீஷ் பாயிண்ட் வந்து அந்த வார் சமயத்தில் இறந்துட்டார் அப்படிங்கிற விஷயம். ஏன்னா அந்த பாயிண்ட்டை வந்து எஸ்ரா பவுண்ட் ரொம்பவே அட்மயர் பண்ண ஒரு ரைட்டர், அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற நியூஸ் அந்த லெட்டரில் இருக்குது. இந்த நியூஸ் வந்து எஸ்ரா பவுண்டுடைய மெமரிஸை அகெயின் பாஸ்ட் கொண்டு போகுது. குறிப்பாக வேர்ல்ட் வார் 1 எஸ்ரா பவுண்டுடைய அந்த டெட் ஃப்ரெண்ட்ஸை நினச்சி பார்க்குறாரு. அதை ஃபாலோ பண்ணி எஸ்ரா பவுண்டுடைய 1939 வாஷிங்டன் விசிட் பண்ணதை ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்குறாரு. அப்போது இந்த ஃபோர்த் கமிங் யூரோப்பியன் வார்லேருந்து அமெரிக்காவோட இன்வால்மெண்ட்டை எப்படியாவது திசை திருப்புறத ட்ரை அவுட் பண்ணாராம், அந்த இன்சிடெண்ட்டை நினச்சி பார்க்குறாரு. அதை ஃபாலோ பண்ணி இட்டாலியனில் ஒரு கான்வர்சேஷன், அதாவது போயட்டுக்கும் ஸ்வின் ஹர்ட்ஸ் சிஸ்டர் ஒரு யங் ஷெப்பர்டஸ்க்கும் நடக்கிற கான்வர்சேஷன். அப்போ எஸ்ரா பவுண்ட் அந்த ஷெப்பர்டஸ் கிட்ட ஜெர்மன்ஸா இல்லை அமெரிக்கன் சோல்ஜர்ஸா யார் பெட்டராக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அந்த ஷெப்பர்டஸ் ரெண்டு பேருமே வெல் பிஹேவ் பண்ணுறவங்க கிடையாது அப்படின்னு ஆன்சர் பண்ணிடுறாங்க.
ரெண்டு பேருமே ஓகே தான், வெல் பிஹேவ்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. போத் ஆர் சேம் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. கேண்டோ 84 உடைய முடிவில் எஸ்ரா பவுண்ட் வந்து அந்த மூனை அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மூனை வந்து பியூட்டிஃபுல் விமன், டைம் கீப்பர் அப்படிலாம் அட்ரஸ் பண்ணுறாங்க. மோரோவர் அண்டர் ஒயிட் கிளவுட்ஸ் சியோலோ டி பைசா அப்படின்னா ஸ்கை ஆஃப் பைசா அப்படின்னு அர்த்தம். அவுட் ஆஃப் ஆல் திஸ் பியூட்டி சம்திங் மஸ்ட் கம் அப்படின்னு சொல்லி இந்த கேண்டோவை கம்ப்ளீட் பண்ணுறாரு. எஸ்ரா பவுண்டோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வார் அப்படிங்கிற பேரில் இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு, அதை முன் நீயும் பார்த்துட்டு தான் இருக்கிற. ஸோ நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் அஸ் அ பீப்புள் அப்படின்னா ஒரு ஹோப் தான், இனிமையாவது நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கேண்டோவை கம்ப்ளீட் பண்ணுறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முசோலினியோடைய டெத், எஸ்ரா பவுண்டை பொறுத்தளவில் முசோலினியை ஒரு ஹீரோ மாதிரி அவரை செலிப்ரேட் பண்ண ஒரு பர்சனாலிட்டி, அவருடைய டெத்து, அப்புறம் ஜெர்மனி வந்து சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த வாரே ஒரு முடிவு வந்தது இல்லையா, அந்த மொமெண்ட் யூஎஸ் ஆர்மியுடைய டிசிப்ளினரி ட்ரைனிங் சென்டரில் எஸ்ரா பவுண்ட் இருக்கும்போது தான் இந்த பைசன் கேண்டோஸ் அப்படிங்கிற வாக்க எழுதியிருக்காரு. நிறைய கேண்டோஸ் இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது த பைசன் கேண்டோஸோடைய சம்மேஷன் மட்டும்தான். இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.